வணக்கம். அண்ணாமலை அதிரடி. அதாவது ஒரு தொகுதிக்கு 48,000 கோடி நலத்திட்ட உதவி. அண்ணா அண்ணா அண்ணாமலை அதிரடி. அதாவது கன்னியாகுமரி தொகுதிக்கு மட்டும், அதாவது கடந்த மோடி ஐயா முதலாக 2011-14 பிரதமராகி 19 வரல, அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு அங்கே பொன்ராதகிருஷ்ணன் எம்பியாக இருந்தார் கன்னியாகுமரி தொகுதியில். அவர் அந்த 5 வருஷமும் அவர் ஒரு மந்திரியாக இருந்தார். அந்த 5 வருஷம் அவர் மந்திரியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் அவர் பண்ணியிருந்திருக்கிறார். அதை அன்னைக்கு அதை பொன்ராதகிருஷ்ணனே சொல்லி சொல்லி கேட்டார், 48,000 கோடி ரூபாய்க்கு நான் அந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இன்னும் செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் அங்கே உள்ள மக்கள் அதை மறந்துட்டாங்க. 48,000 கோடிக்கும் அந்த ஒரு தொகுதிக்கு செய்திருக்காங்கன்னா, அந்த ஒரு எம்பியை வச்சு தமிழ்நாடு முழுசும் ஒரு 10 தொகுதி இருந்திருக்குமான அன்னைக்கு. இன்னும் அதை பற்றி எத்தனை 1,000 கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க, எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் கெடுத்துட்டாங்களே. ஏன் ஒன்றுமில்ல, அந்த கன்னியாகுமரி மக்களாவது கூட ஒரு நேரம் அவரை போட்டிருந்தா என்ன ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்து செய்யிருப்பார். அந்த மக்களும் அவரை கைவிட்டு தான் செய்தாங்க. அவர் நல்லா செய்ய தான் செய்தார். அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு, பொன்ராதாகிருஷ்ணனை பொறுத்தளவுக்கு, கன்னியாகுமரி தொகுதியில் அங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி எவனுமே ஒரு பாகுபாடு பார்த்து அவரை எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் நல்லா பழகிருக்கிறார், எல்லாருக்கும் நல்லா செய்திருக்கிறார். ஒரு தொகுதிக்கு 50,000 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு மேலே செய்திருக்காரு அந்த மனுஷன். இன்னைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு 10 MP இருந்திருக்குமானால், இன்னைக்கு நான் 2-3 MP மந்திரி பதவி கிடைச்சிருந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ ரயில்வே திட்டங்கள் தேவைப்படுது, எவ்வளவோ நிறையா அழகாக எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு 100,000 கோடி ரூபாய் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தயவு செய்து இனியாவது இனி வரக்கூடிய இந்த மாநகராட்சி தேர்தலாம் அறிவிக்க போகிறாங்க. தயவு செய்து இந்துக்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் திமுக ஓட்டு போடுறாங்க, எல்லாருமே மோடியை கணக்கு பண்ணி போடுங்க. அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நன்றி.